ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்க்டாப் ஃபோன் ஹோல்டர், எல்இடி 10 இன்ச், 3 கலர்ஸ் இதில் இருக்குது. ஸோ அந்த கலர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ற டெமோ வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் உங்கள் எல்லாருக்கும். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸில் நான் ஷேர் பண்ண எல்லாமே என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது தான். நான் வீடியோக்காக அப்படின்ட்டு தனியாக பர்ச்சேஸ் பண்ணி நான் வந்து ஷூட் பண்ணலை. பிகாஸ் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்க்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து வாங்கணும். இன்னொருத்தவங்க வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு பார்த்து எப்போதுமே நம்ம வாங்கக்கூடாது. அதே மாதிரி எனக்கு வந்து லைஃப்பில் நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது ஃபுல்லாக ஆஃபர் ப்ரைஸஸில் இருக்கும்போது தான் வாங்குவோம். அது எவ்வளோ டேஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணி வாங்குவோம். அது என் ஹஸ்பண்ட்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன். இது எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ நீங்கள் அதை வாஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரியும் எவ்வளோ வந்து ஒரு ஹேண்டியான டெஸ்க்டாப் ஃபோன் ஹோல்டர் அப்படின்ட்டுன்னு. இந்த வீடியோவில் நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டுனா, நான் சில சஜஷன்ஸ் என் லைஃப்பில் கற்றுக்கிட்டது உங்களுக்கு ஷேர் பண்ணால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நம்மளுக்கு எப்போதையுமே தேவையான பொருள் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோம். நான் வந்து மேரேஜ் ஆனதில் இருந்து அப்ராட்டில் தான் இருக்கேன். ஸோ ஆல் ஓவர் கல்ஃப் கண்ட்ரீஸில் ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்கிட்டே இருப்போம். என் ஹஸ்பண்டுக்கு எங்கே வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிறாங்களோ அங்கே நாங்களும் சேர்ந்து நானும் என் பொண்ணும் சுவிட்ச் ஓவர் ஆகிடுவோம். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து என்கிட்ட வந்து நான் பெர்மனெண்ட்டாக சுவிட்ச் ஓவர் ஆகும்போது எதெல்லாம் எடுப்பேனும் கொண்டு போவேணும் என் கூட, அதை தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்டு சில ஸ்டெப்ஸ் லைக் நம்மளுக்கு மசால் பொடி அந்த மாதிரி பாக்ஸஸ் ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து நான் வந்து சேல் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கும் சேல் பண்ணிவிட்டு கிளப்பிடுவேன். ஸோ நான் ஒவ்வொரு டைமும் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது மசால் பொடிக்கு தேவையான அந்த பாக்ஸஸ் மட்டும்தான் நான் வாங்குவேன். அண்ட் ஏன்னா அது வந்து நான் வந்து ஈஸிலி சேல் பண்ணிக்குவேன் நான். ஸோ வந்து எனக்கு கம்மி ரேட்டில் தான் நான் எப்போதையுமே வாங்குவேன். ஒரு 3 பாக்ஸஸ் சேர்ந்து லெஸ் தேன் 100 ருபீஸ் அப்படின்ற ஆஃபர்ஸில் தான் நான் வாங்குவேன். அது குவாலிட்டியும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். பிகாஸ் நம்ம வந்து சும்மா கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை நாலு பின்னாடி திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. என் ஹஸ்பண்ட் எல்லாமே அதை வந்து செக் பண்ணுவாங்க அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது என்னன்ட்டுன்னு. அதே மாதிரி நான் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்ட்டுனா, ட்ரஸ்ட் மீ, நான் என் ஹஸ்பண்டோட பெர்மிஷன் எவ்ரி டைம் நான் வந்து அது வாங்கிக்கலாமா என்ன அப்படின்ட்டு நான் ஒப்பீனியன் கேட்பேன். அண்ட் அவங்க ஓகே சொல்லாமல் நான் எந்த பொருளும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததில்லை. இது உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வரும். பிகாஸ் அவங்க வந்து நல்லா சேவ் பண்ணுவாங்க. ஸோ அட் த சேம் டைம் எல்லாமே கரெக்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட சஜஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன் எப்போதையும். பிகாஸ் நான் சம்டைம்ஸ் கூட ஒரு சிலது வந்து எனக்கு அனலைசேஷன் வாங்கும்போது இதை விட கம்மியாக கிடைக்குமா என்னன்றது எனக்கு தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும் நல்லா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து எக்ஸ்டெண்டபிள். உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி 3 பார்ட்ஸ் இருக்குது, டாப்பில் ஒன்று, ரெண்டு சைடில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் எந்த ஆங்கிள்லனாலும் நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நிறையா வந்து ஷாப்பிங் ஹால் இருக்கும். பிகாஸ் நான் ஒரு லாஸ்ட் 5 மந்த்ஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணது நான் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு இருக்கேன். ஸோ நான் சேர்த்து வச்சுருந்தேன் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணதை, அப்பப்போ வந்து கொஞ்சம் வீடியோஸ் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அப்கமிங் டேஸில் நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸஸில் காஸ்மெட்டிக்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது வந்து எப்படின்னா, நான் இந்தியாவில் இருக்கும்போது பர்பிள், நைக்கா இந்த மாதிரி வந்து ஆப்பில் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். 1 get 2 இல்லை 2 get 2 அந்த மாதிரி. ஸோ ஓவரால் 4 ப்ராடக்ட்ஸ் இல்லை 6 ப்ராடக்ட்ஸ்க்கே லெஸ் தேன் 400 ருபீஸ் இல்லை 600 ருபீஸ் அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து பெர், இப்போ ஒரு லிப்ஸ்டிக் வந்து நான் 2 get 2 வாங்குகிறேன் அப்படின்ட்டுனா ஓவரால் 100 ருபீஸ்னால் உங்களுக்கு ஒரு இது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 25 ருபீஸ்லேயே முடிஞ்சிடும். ஸோ எனக்கு சில ஸ்டெப்ஸ் வந்து இங்கே அப்ராடில் வந்து எனக்கு காஸ்ட்லியாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். இங்கே எனக்கு எது சீப்பாக கிடைக்குதோ அதை நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் சவுதியில்.
நெக்ஸ்ட் வீடியோஸில் என்னோடய லிப்ஸ்டிக்கு, ஸ்வாட்சஸ் அண்ட் நெயில் பாலிஷ் இதெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு லிப்ஸ்டிக் லவ்வர் அண்ட் நெயில் பாலிஷ் லவ்வர். என் ஹஸ்பண்ட் வந்து வாட்சஸ் நிறையா வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்கிட்ட காஸ்மெட்டிக்ஸ் வந்து நிறையா அந்த மாதிரியெல்லாம் வந்து வாங்க மாட்டேன். தேவையான ஒரு 2 ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃபர்ஸில் இருக்கும்போது ஃபவுண்டேஷன்ஸு அண்ட் ஐப்ரோ பென்சில் காஜல் இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கன்சீலர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஒரு 100 ருபீஸில் அந்த மாதிரி வச்சுருப்பேன் டார்க் சர்க்கிள்ஸ்க்காக. ஸோ எவ்ரி டைம் வந்து மேக்கப் அப்படின்றது நான் யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே வெளியில் போகும்போது ஷாப்பிங்க்கு போகும்போது நார்மலாக ஒரு பவுடர் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு ஐப்ரோ அண்ட் ஐலைனர் காஜல் வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு கிளம்பிடுவேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து 3 மோட்ஸ். அதில் வந்து ஒயிட் லைட், நேச்சுரல் லைட், வார்ம் லைட் அப்படின்ட்டுன்னு. ஒயிட் லைட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நேச்சுரல் லைட் வந்து அது நேச்சுரலாக தான் இருக்கும். வார்ம் லைட் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி ஷேடில் அந்த லைட் வந்து இருக்கும். ஸோ நான் அந்த இடத்துல கொஞ்சம் தப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததுனால திருப்பி கலட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த ஸ்க்ரூ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த லைட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி கீழே பேஸ் வந்து அந்த டைட் பண்ணுறதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இங்கே சவுதியில் வந்து இப்போ கரோனா கேசஸ் வந்து லெஸ் ஆயிடுச்சு. பட் எனிவே ஸ்டில் வெளியில் போகும்போது வந்து அவங்க டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. மாஸ்க் மேண்டேட்ரி, நீங்கள் வேர் பண்ணணும் இல்லைனா வந்து பெனால்ட்டி. அண்டு நம்ம வந்து சானிடைஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிக்கணும். எப்போதுமே வெளியில் போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா எதையும் டச் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் குளிச்சுருங்க. குளிச்சுட்டு அந்த க்ளோத்ஸ் எல்லாத்தையும் இமீடியட்டாக வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்கும். அண்டு கையை வந்து எப்போதையுமே எங்கேயுமே உங்கள் ஃபேஸஸ்லோ இல்லை எங்கேயும் டச் பண்ணாதீங்க. மாஸ்க் வந்து ஷியராக வியர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ இதோட அசம்பிளி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் லைட்டில் சென்டரில் ஒரு இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள். நீங்கள் எந்த சைடு தேவையோ அந்த சைடு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்வேர்ட் ஆர் பேக்வேர்ட் எந்த மாதிரினாலும். அதே மாதிரி அந்த ஃபோன் ஹோல்ட் பண்ணுற அந்த போர்ஷனும் நீங்கள் வந்து எப்படினாலும் எந்த ஆங்கிள்னாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக அது வந்து இருக்கும். இங்கே சவுதியில் இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் மார்க்கெட் அப்படின்றது எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதிர்பார்க்குற ப்ரைஸில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்.